அன்னாமிக்கா நூடுல்ஸ் வாழ்க்கையில தமிழுக்கு வணக்கம், தமிழ் தாய்க்கு வணக்கம், தமிழ் தாய்மார்களுக்கு வணக்கம். ஸ்ரீஹான் ஹுசைனி, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது மெகா டிவியின் ஆண்களுக்கேயான விசேஷ அதிர் அடி சமையல். வண்டபிள் சமையல், சமையல் சமையல். அனாமிக்கா தோன்றிய கதை பெரிய கதை. எங்க தோணுச்சு? இந்த கிச்சன் தான் தோணுது. நமக்கு தேவையான எல்லா பதார்த்தத்தையும் நாம் எடுத்து நம்ம டேபிள் வச்சுக்கிறோம். முதல்ல என்ன பண்ண போறோம்? இதை வந்து பத்து வச்சுக்க போறோம். பத்து வச்சுட்டு அது நல்ல ஒரு சட்டி எடுத்து அதில் வச்சுட போறோம். சட்டி எடுத்து வச்சுட்டு சட்டியை எடுத்து வச்சுட்டு என்ன பண்ண போறோம்? பட்டர் எடுத்தா இல்லை பட்டர் முதல்ல அதில் இருக்கிற அந்த தண்ணி எல்லாத்தையும் துடைக்க வேண்டும். வாழ்க்கையில் ஆண்களுக்கு வந்து நான் கற்றுக் கொடுப்பதெல்லாம் என்ன தெரியுமா? எப்படி சமைப்பது என்பதை விட ஆக்சுவலாக அதில் இருக்கிற அந்த டெக்னிக்கல் நுணுக்கங்கள் எக்ஸ்பர்ட் அட்வைஸ் பண்ணுறது தான் ஷீஹான் ஹுசைனி. எவிகோ எல்லாத்தையும் துடைச்சிடணும். வாழ்க்கையில் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் துடைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுடைய அன்னாமிக்கா நூடுல்ஸ் சூப்பராக வரும். சூப்பர் எவ்வளோக்கு எவ்வளோ துடைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ சூப்பராக வருகிற நம்முடைய நூடுல்ஸ் சூப்பரான நூடுல்ஸாக வருகிறது. தெரிய போட்டுட்டு அந்த கிரீன் சில்லி சாஸ் எடுத்து போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்? வினிகர் சாஸ் வாட் சாஸ் இஸ் திஸ் என்ன சாஸ் இது? ஓகே ஓடுவார் வினிகர் சாஸை எடுத்து போட போறோம். வாழ்க்கையில் இன்னைக்கு மெனு வச்சு அங்கே சரியாக வைக்கவில்லை. ஹேவி காட் ஓகே ஓகே வெரி குட் வந்து விட்டது. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்? அதில் அந்த நூடுல்ஸை எடுத்து போட போகிறோம். தென் அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸை தூக்கி போட போகிறோம். கொஞ்சம் உப்பு தூக்கி போட போகிறோம். அதுக்கப்புறம் அதில் பெப்பர், வி புட் சம் பெப்பர் ஆன் தட் அண்ட் தென் தயாராகி விட்டது நம்முடைய பெப்பர் சாஸ். வாட் இஸ் இட் கால்ட்? அனாமிக்கா நூடுல்ஸ் தயாராகி விட்டது. அதுக்கப்புறம் நம்முடைய துருவி, அழகான துருவி எடுத்து நம்ம ஸ்ப்ரிங் வெங்காயத்தில் ஆக்சுவலாக அந்த சீஸ் எடுத்துக்கணும். சீஸை எடுத்து அதோடய தோலை உரித்து விட வேண்டும். வாழ்க்கையில் இது வந்து துருவும்போது கையில் அடிபடாத மாதிரி துருவிக்கோங்க. கையில் ஒரு பேண்டேட் எடுத்து வச்சுட்டு துருவங்க. ஏன்னா சில நேரத்தில் வந்து கை துருவிடும். இதை துருவி கை துருவி அறிபோது. ஓகே அதுக்கப்புறம் இது ரெடியாக வச்சுருவோம். ஹேவிகோ இதை எடுத்து நல்லா கட் பண்ணிக்கோங்க. ஹேவிகோ கட் பண்ணிவிட்டு ஹேவிகோ இதை வந்து நல்ல அழகாக மெல்ல நிதானமாக கட் பண்ணுங்க. ஏன்னா கட் பண்ணும்போது இங்கே எங்கே துள்ளும் அது நூடுல்ஸ் அங்கே தயாராகி கொண்டு இருக்கிறது நம்முடைய ஸ்ப்ரிங்காக கட் பண்ணிட்டோம். கட் பண்ணிட்டு இதையும் அதை போட்டுரும். ஸோ இதை எடுத்து அதை போட போகிறோம். எவ்வளோக்கு எவ்வளோ நீளமாக இருக்கிறது அவ்வளோக்கு அவ்வளோ அழகாக இருக்க போகுது. வாழ்க்கையில் இல்லைன்னா அப்பப்போ கொஞ்சம் பிச்சு போட போகிறீங்க. உங்கள் வைஃப் பார்ப்பாங்க என்னடா இந்த நூடுல்ஸை சூப்பராக இருக்கிறது என்று. அதுக்கு கீழே பிடிச்சதுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றிடுங்க, பிடிக்காமல் இருக்கும். தேவைக்கா வேறுக்கா. ஸோ கொஞ்சம் பிடிக்காமல் இருக்கிறது அந்த நூடுல்ஸில் கொஞ்சம் தண்ணி அண்ணாமிக்கா அண்ணாமிக்காவே தண்ணி அடிக்கிற மாதிரி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? அதில் கிரேட்டட் சீஸை தூக்கி போட்டோன்னா நம்முடைய அண்ணாமிக்கா நூடுல்ஸ் தயாராகி விட்டது. அதை அந்த பக்கம் வச்சுட்டு நீங்கள் உங்களுடைய இதை சூப்பராக எடுத்து ரெடி பண்ணிக்கங்க. ரெடி பண்ணிவிட்டு இதை ஆஃப் பண்ணி வச்சுட்டு அதில் நம்முடைய அண்ணாமிக்கா சாஸ் நூடுல்ஸ் அப்படி தூக்கி போட்டுட்டீங்கன்னா நம்முடைய அண்ணாமிக்கா நூடுல்ஸ் சாஸ் நூடுல்ஸ் வண்டவல் நூடுல்ஸ் அவுட் ஆஃப் தி நூடுல்ஸ் அவுட் ஆஃப் தி யூனிவர்ஸ் நூடுல்ஸ் தயாராகி விட்டது. அதை சாப்பிடுவதற்கு நம்முடைய ஒரு ஸ்பூனை ரெடி பண்ணிட்டு அண்ட் வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் ஈட்டிங் இட். ஹியர் வி கோ. ஓ அதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல், ஏன்னா உங்களுடைய ட்ரெஸ் கெட்டு போயிடக்கூடாது. இன்றைக்கு தி வில் ஹேவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல் அபவுட் அவர் யூனிஃபார்ம். பார்த்தீங்கன்னா இது கமாண்டர் யூனிஃபார்ம். எந்த மற்ற ஒரு சண்டைக்கு போகிறது கூட ஈஸி, ஆனால் சமையல் செய்வது என்பது அதிரடி சமையல், அதிரடி படையினருக்கான சமையல் செய்வது கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம். லெட்ஸ் பி ஸ்டைஸ் ஆ அண்ணா மிக்கா நூடுல். Out of the world, out of the universe, a simply super, an ultimate noodle.